ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைட்ல நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 6 மெம்பர்ஸ் சேர்ந்து மதுரை டு கொடைக்கானல் வந்து ஒரு ரைடிங் வந்து பிளான் பண்ணோம். ஜேர்னி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அங்க வந்து அழகா வந்து ஒரு லஞ்சை பக்கத்துலேயே ஒரு ஷாப்ல முடிச்சுட்டு அடுத்து அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்தோம். இங்கே டீ கடை வந்து பார்த்தீங்கன்னா ஜமுனா டீ காஃபி சென்டர் அப்படின்னு இருந்தது. ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அவங்களோட சர்வ் பண்ணுற மெத்தட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேணுங்கிற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸு, வேணுன்ற பிஸ்கட்ஸு, அப்புறமா கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸு, எல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். வேணுங்கிற விஷயங்கள்லாம் வாங்கிக்கிட்டு ஸோ நம்ம அங்கே நெக்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன வந்து ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டு கொடைக்கானல் வந்து பைக் ரைடிங்கில் என்ன அளவுக்கு ஒரு லோ எக்ஸ்பென்சிவ் ஆன அமௌண்ட்டில் நீங்கள் எப்படி வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் கொடைக்கானலை அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே டோட்டலாக வந்து எங்களுக்கு 6 மெம்பர்ஸ்க்கு வந்து 63 ருபீஸ் கிட்ட வந்தது டீ செலவு. அது போக வந்து ஒரு மிக்சர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு காராச்சோ பாக்கெட் வந்து வாங்கினோம். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இங்கே அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா இருந்ததுங்கிறதுனால ஸோ இங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அப்புறம் டீ எல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்படியே கொடைக்கானல் நோக்கி ஒரு ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, இந்த கொடைக்கானல் ரைடை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு விஷயமே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருந்துச்சு, அங்கே உள்ள என்னென்ன அளவுக்கு கூலிங் மெத்தட் இருந்தது, போகிறப்போ வந்து அந்த கூலிங்கோட வேவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்ததுங்கிறது மட்டும்தான் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி வந்து கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டைன்ஸும் ஹில்ஸுமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரைட் பண்ணும்போது வந்து ஒரு பீஸ்ஃபுல் வந்து லுக்கு கிடைக்கும். நமக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்டிப்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மார்வலஸான ஒரு ரைடிங் வந்து கண்டிப்பாக கொடைக்கானலில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து அடிபடாமல் நீட்டாக இருந்தது ரோடுமே. ஓட்டுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃப் ஜோனும் கூட சொல்லிக்கலாம். ஹில்ஸ் ரிலேட்டடான ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உள்ளவங்க வந்து கொடைக்கானல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சேஃப் ஜேர்னியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் வந்து என்னால் கொடுக்க முடியுது. அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்க போகிறது, நீங்கள் வந்து பைக் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். நான் எல்லா டேக்குமே வந்து ப்ராப்பராக எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வியூ வந்து உங்களுக்கு விசிபிலிட்டியாக தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நான் கேமரா எடுத்திருக்கேன். பட் இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ டேக் பார்க்குறப்போ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஒரு பைக் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா எசென்ஷியலாக என்னென்ன இருக்கும்னா, பைக் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெயின் கோட் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. மேபி என்ன வேணாலும் நடக்கலாம், போகும்போது ரெயின் எது வேணாலும் வரலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து வாட்டர் பாட்டில் ப்ளஸ் உங்களோட பேக் பேக்கில் அடிஷ்னலான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப சேஃபு. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பைக் ரைட்ஸ்னு வந்தாலே மேக்ஸிமம் எல்லாரும் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டி சைடு வந்து பார்க்குறப்போ ரோட்ஸ் வந்து சரியில்லையோ இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர பர்சன் சரியாக ரைட் பண்ணலனாலுமே நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் பைக் ரைட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்ன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு இன்டென்ட் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த பைக்கோட ரியலோட அந்த சவுண்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், எந்த மாதிரியான ஒரு வேவ்ஸில் வந்து அந்த பைக் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத.
அப்புறம் இந்த டூர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 3 times வந்து போலீஸ் கிட்ட வந்து மாட்டோம். இதுல வந்து 3 times வந்து ஒரு ஃப்ளூக்ல அப்படியே மிஸ் ஆகி வந்துட்டோம்னு சொல்லலாம். பட் ஒரு மெம்பர் மாட்டி மாட்டி தான் வந்துட்டு இருந்தாப்ல, சோ அதுவுமே நான் எடுத்து போட்டிருக்கேன். முன்னாடி போன வந்து போலீஸ் வந்துகிட்டு இருக்காரு, போலீஸ் முடிச்சிருக்காங்க, சீக்கிரம் போங்க, பஸ் ஓட்டி போங்க அப்படின்னா அவரு. ஆனா இவர் பக்கத்துல சீக்கிரம் வாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இந்த 10 feet தள்ளி வரீங்க. அவங்களே அடிப்பாடு இங்க போற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன அருவி மாதிரி இருந்தது, உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் யூகலிப்டஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த சைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த யூகலிப்டஸோட ஸ்மெல் வந்து அந்த அந்த காத்துல வந்து செம்மையா வந்து இன்ஃபியூஸ் ஆயிருந்தது. அது ஸ்மெல் பண்ணும் போது உண்மையிலேயே வேற லெவல் ஃபீல் தான் சொல்லலாம். அப்புறம் அந்த போலீஸ்ல பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கறத போட்டிருக்கேன். ஹெல்மெட் போடல, 1000 பைன் கட்டுறானே, காசு இல்லையா, சரி 200 கட்டுறாங்க, அதுவும் இல்ல நின்றுகிட்டே இருக்கியா அப்படின்னாரு. எவ்வளவு தான் அவட்ட இருக்குன்னு வந்தவர் கேட்டாரு. 100 இருக்கு, 100 இருக்கா, சரி 1000 பைன போற, நீ பையனை கட்டிக்க அப்படின்னு நம்பரை போட்டாரு. போட்டு வண்டி யார் பேர்ல இருக்குன்னாரு, முகமது இஸ்மாயில் சார். ஆமா முகமது இஸ்மாயில் அப்படின்னு, சரி 200 கொடு அப்படின்னு, 100 கொடுறா அப்படின்னு சொல்லி ஜிபே பண்ண, அப்புறம் அந்த ஃபன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நம்ம வீட்டை நோக்கி வந்து ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபைனலா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நம்மளோட இந்த காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் போர்ஷனில் வந்து இருந்தது. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20-30 மெம்பர்ஸ்க்கு மேலே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கும் இங்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் வந்து கிடைச்சிது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். அது இந்த ஹில்லுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த காட்டேஜ் வந்து எடுத்திருக்கோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ மதுரையில் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 3:00 நம்ம வந்து பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5:00, 5:30, 6:30 போல் நம்ம வந்து அந்த நம்மளோட காட்டேஜை வந்து ரீச் பண்ணியாச்சு. இது வந்து ஆஃப்டர்நூன் வியூ வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நைட் ரைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கீப் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அதுக்கப்புறம் நம்மளோட வியூ வந்து எப்படி இருக்குது ஆஃப்டர்நூன் டைமிங்கில், நம்ம வீடு சைட்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ராலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் அண்ட் ஒரு ஃபாரஸ்டிக் ஸ்ட்ரிப்பாக தான் இருந்தது. ஸோ ஃபன்னுக்கு வந்து இங்கே பஞ்சமே இல்லைங்க, வேற லெவல் ஃபன் தான் சொல்லலாம். ஸோ இன்னும் நிறையா நைட் கேம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நைட் ரைட்ஸ் இருக்குது. நைட் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பன்றி போனது, அதுக்கப்புறம் சில்வர் ஃபால்ஸ் ஃபன் இருக்குது. ஸோ எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் இருக்குது. ஸோ இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருந்தோம்.